ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம டீமன் லார்ட் ரீட்ரை அனிமே எபிசோட் 3 ரிவ்யூ பார்த்தா பார்க்க போறோம். எபிசோட் 2 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தர மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல ஆக்குவல் லூனா குளிச்சுட்டு இருக்காங்க. லூனாவும் உன்னோட பேர் ஆக்கும் தானே சொன்ன, என்னை சிஸ்டர் லூனானு கூப்பிடலாம். ஆக்குவும், ஆனா நீங்க ஒரு ஹோலிங் மேரினாச்சே, உங்ககிட்ட அப்படி பேசலாமாண்ணா. லூனாவும், நான் சொன்ன எந்த பிரச்சனை இல்ல, நான் சொன்ன எல்லாருமே கேட்பாங்க. இப்போ நம்ம டீமன் லார்ட் கட்டுறாங்க. அவரு ஆக்குவோட கிரீடத்தை தன்னோட ஸ்டோரேஜ்ல இருக்காரு. இப்ப கூட நான் யோசிச்சு பாக்குறேன், இன்ஃபினிட்டி கேம்ல உன்னால 10 ஐட்டம் மட்டும் தான் அந்த ஸ்டோரேஜ் இருக்க முடியும். ஆனா இந்த உலகத்துல இந்த ஸ்டோரேஜ்ல எவ்வளவு வேணா வச்சுக்கலாம் இருக்கே. சூப்பர், இப்ப லூனாவும் ஆக்குவோ வர டீமன் லார்டும். சரி லூனா, செரவ பத்தி எங்க எல்லாம் வச்சுட்டு சொல்ல அப்படின்றான். ஆக்குவும், சிஸ்டர் லூனா, டீமன் லார்டுக்கு இங்க இருக்க விஷயம் எல்லாம் தெரியாது, அதனாலதான் கேக்குறாரு. லூனாவும் செரப் டீமன் கிங் கிரேவல சாகடிச்ச அப்புறம் இறந்து போயிட்டாரு. ஆனாலுமே இந்த ஹோலி கிங்டம்ல ஓரப்பு இருக்காங்க, செரப்பு இருக்காங்க, அவங்க இங்க இருக்க மக்களை பாத்துப்பாங்க. இப்போ லூனாவோட அக்காவுக்கு கட்டுறாங்க, அவளும் சீட்டியா நெருங்கிட்டா. அவளோட பேரு ஹோலி மேடன் கில்லர் குயின். கில்லர் குயினோட ஆபீசரும் ஆனா நினைச்சு கூட பாக்கல, உங்க தங்கச்சி ஒரு டீமன் லார்டை மயக்க வச்சிருக்காளே. கில்லர் குயினும், உனக்கு என்ன மாதிரி புரியல, என் தங்கச்சி எல்லாருக்கும் தெரியும் சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, இந்த உலகத்துல போய் ஒரு டீமன் லார்ட் இருக்கா, முட்டாள்தனம். அந்த ஆபீசரும், காட்டுல நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டேன், அந்த பவர்ஃபுல் டீமன் காக இல்ல அவன்தான் சாகடிச்சேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிளர் கோயினும், என் தங்கச்சி என்ன விட மேல போலான்னு பாத்துட்டு இருக்கா, ஆனா அதை நான் நடக்க விட மாட்டேன். இந்த சைட் டீமன் லாடும், சரி லூனா, சிறப்பு இறண்டாரு, அப்போ நீ சொல்றிய இந்த ஓஃபானும் சிறப்பும் அவனை நான் எங்க கண்டுபிடிக்க முடியும். லூனாவும், எனக்கு தெரியாது, நாங்களும் அவளை பார்த்து ரொம்ப காலம் ஆகுது, நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு கோயில் இருக்குல்ல, அந்த கோயில் இருக்க சிலதான் ஓபன் சொல்லுவாங்க. கூனா எதை யோசிச்சுட்டு இருக்கான், ஒருவேளை அந்த கடவுள் தான் ஓஃபானா, அந்த கடவுள் சொன்னதே ஞாபகம் வருது. அந்த கடவுளோ, நான் ஒரு காலத்துல ரொம்ப பேரா இருந்தேன், ரொம்ப அழகா இருந்தேன், ஆனா இந்த மனுஷனோட கேவலமான ஆசைகள் நிறைவேற்றி இப்படி ஆயிட்டேன்னு சொன்னது அவன் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. கூனாயும், சரி இன்னத்துல எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தேவை, அதனால ஹோலி கேப்டல் ஏதாவது தேடுவோம் அப்படின்றான். ஆனா அதுக்கு முன்னாடி எல்லா உலகத்திலயும் முக்கியமான ஒரு விஷயம் என்கிட்ட இல்ல, அதுதான் காசு. இப்ப நம்ம டீமன் லார்ட் போயிருக்க இடம் ஆன்டிக் ஷாப், அதாச்சு பழங்கால பொருளை வாங்குற இடம். கூனாயோ, எங்க நாட்டுல எல்லாம் டீங்கிறது ரொம்ப முக்கியம், ஒரு வீட்டுக்கு போனா அந்த டீயை வச்சுதான் அவங்களே இடப்படுவாங்க, எங்க நாட்டோட பழங்காலத்து டீ போல் இதான் அப்படின்றான். அவரும் பாத்துட்டு, அட இது ரொம்ப நல்லா இருக்கு. கூனாய் மனசுக்குள்ள, அந்த கேம்ல ஏதோ ஒரு மொக்க மிஷினை முடிச்சதுக்கு தந்தானுங்க இதை. அந்த கடைக்காரரும், சரி இந்த பவுலுக்கு உங்களுக்கு எவ்வளவு வேணும் கேட்க, டீமன் லாடோ எனக்கு ஒரு பெரிய ஜெயின்ட் கோல்டு காயின் வேணும் அப்படின்றான். இது கட்டவுனா ஒரு ஷாக்கா இருக்கு, எனக்கு ஒரு பெரிய கோல்டு காயினா. இந்த ஊர்ல உங்களை பத்தி நிறைய பேசினாங்க, உங்க எல்லாரும் நேரத்தை சொல்றாங்க நீங்க ரொம்ப நல்லவரு, நீங்க ஒரு ஜெண்டர் மேன் சொன்னாங்க, சரி நீங்க கொடுத்த அப்புறம் நான் ஒத்துக்கிறேன், உங்களுக்கு ஒரு பெரிய கோல்டு காயின் நான் தரேன் அப்படின்றான். இப்ப கடை விட்டு வெளில வந்து கூட ஆயும், அட அந்த இன்ஃபினிட்டி கேம்ல இருக்கிற மொக்கையிட்ட எல்லாம் வந்துட்டேன், நிறைய காசு வந்துருச்சு, சரி இன்னைக்கு ஆக்கையோ லூனாவையும் டின்னருக்கு கூப்பிட்டு விளாண்டுருக்கேன். இப்ப ஒரு இடத்த கட்டுறாங்க, அந்த இடத்துல இருக்காங்களா நம்மள நிறைய பேர் டீமன் லார்ட சமன் பண்ண ட்ரை பண்ணும், ஆனா அது ஃபெயில் ஆயிடுச்சு. ஆனா நம்ம மாதிரி சேட்டி நிஸ்ட் அடிச்சது ஹோலி மேடன்னா ஃபர்ஸ்ட் அவங்கள தடுப்போம், அதுக்கப்புறம் உண்மையான டீமன் லார்ட இந்த உலகத்துக்கு சமன் பண்ணுவோம் அப்படின்றாங்க. இந்த சைடு பார்த்தா அந்த ஹோட்டலுக்கு வெளியே லூனோட அக்கா வந்துட்டாங்க. அவங்களும், லூனா வெளியே வா, நான் தான் கில்லர் குயின், உன்னோட அக்கா வந்திருக்க அப்படின்றா. அந்த இடத்துக்கு குணாய் வந்துட்டு, அட இனமா சிஸ்டர் இவ இந்த மாதிரி இருக்கா, கில்லர் குயினோ அவ வரத விட்டோம், இந்த இடத்துல எவன்டா டீமன் லார்டு, இங்க முடிஞ்சா வாடா அப்படின்றா. குணாயும், எனது இவங்க நடு போய் நிக்கிறதா, இந்த கூட்டத்தை பார்த்தாலே காட்டுவாசிங்கமா இருக்காங்க, நான் போனா அவ்வளவுதான் போலயே. இப்போ அந்த இடத்துக்கு லூனா வந்துட்டு, சிஸ்டர் நீங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறா. கில்லர் குயினோ, உனக்கு எவ்வளவு தைரியம் தான், ஏகிட்ட சொல்லாம ஒரு ஃபைட்டுக்கு போயிருப்ப. லூனாவோ, நான் இடத்துல ஒரு டீமன் லார்டு வந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன், அதனாலதான். கில்லர் குயினோ, முட்டாள், உன்னால என்ன செய்ய முடியும், நீ தனியா போயிருக்க, இந்த உலகத்துல ஒரு டீமன் லார்டே கிடையாது, அவரு போய் தோத்து போயிருக்க, நீ இதுக்கு பதிலு ஒரு ரூம்ல அடைஞ்சு தூங்கி கிடக்கலாம். லூனாவோ, சிஸ்டர் உங்களுக்கு இது புரியலையா, நிஜமால இந்த இடத்துல ஒரு டீமன் லார்டு இருக்காங்க, அது மட்டும் கிடையாது, நான் அவனை மயக்க வச்சிருக்கேன். கில்லர் குயினோ, யார்கிட்ட கதை கொடுக்குற, லூனாவோ அவர் நிஜமாவே இருக்காரு, அது மட்டும் கிடையாது, அவர் பின்னாடி அடிச்சு எனக்கு வீங்கிய போச்சு. கில்லர் குயினோ, என்னது உன்னோட பின்னாடியா, இதை கேட்டு இந்த கூனாயும், அவர் சொல்றது உண்மைதான், ஆனா அந்த மாதிரி பேசினா ஒரு மாதிரி இருக்குல்ல எனக்கு. இப்போ இவங்க பேசிட்டு இருந்த கேப்ல அந்த சைடு அந்த சைடு எனக்கு கும்பல வந்துச்சு, ஃபயர் பால் ஐஸ் ஹேமர் அப்படி சொல்லிட்டு எல்லா விதமான ஸ்மெல்ல போட்டு அங்க இருக்க ஓலி மெடிசன் தாக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து கில்லர் குயினோ, பூஜி அப்படின்னு சொல்ல அங்க இருக்க அவசரம் இந்தாங்க சிஸ்டர் சொல்லிட்டு தன்னோட வாழ் கொடுக்குறான், அதை வச்சுக்கிட்டு அங்க இருக்க மேஜிக்ல அழிச்சுட்டு அவ. கூடாயும் பார்த்துட்டு, இவனுங்க போட்டுக்க ட்ரெஸ்ல பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா ஆமா அந்த கோயில கீழே கடந்தானுங்களே அவனுக்கு போட்டு ட்ரெஸ் மாதிரி இருக்குது. கீழே இருக்க வேண்டிய குதிச்சுட்டு, அட உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம், சேட்டினிஸ் குப்பைகளா சொல்லிட்டு அவங்கள போட்டு பந்தாடிட்டு இருக்கா. அது மட்டும் கிடையாது, இந்த சைட் லூனாவும் கீழே குயின் எடுக்கவுமே எல்லாரும் போட்டு அந்த சேட்டினிஸ் கும்பல தாக்கிட்டு இருக்காங்க. கீழே குயினும் லூனாவும் சண்டை போட்டதை பார்த்து எல்லாருக்குமே பயமா இருக்கு, கீழே குயினும் இதே எப்படி இருக்கு சேட்டினிஸ் குப்பைகளா, என் கையால சாகத்துக்கு நீங்களா சந்தோஷப்படணும். இப்போ அந்த சேட்டினிஸ் கும்பல ஒருத்தர் வந்துட்டு, என் வாழ்நாளிலே சேர்த்து வச்ச பொக்கிஷம் அது, இங்க இருக்க ரெண்டு ஓலி மனிதன் அழிக்க முடியுமா, இதை நான் யூஸ் பண்ண போறேன். இப்ப அதுல இருந்து இதோ ஸ்லைம் மாதிரி டார்க்னஸ் ஆன கை வருது, அது எல்லாருமே சூழ்ந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, அது யார் மல்லப்படுதோ அவங்களும் அப்படியே மட்டையாடுறாங்க. கில்லர் குயினோ, லூனா பின்னாடி போ, இதா ஏடிஸ் இதா டார்க் அப்படின்றா. அவங்களாலே தாங்க முடியல, அவங்களோட பவர் வீக் ஆயிட்டே இருக்கு, அங்க இருக்க சேட்டினிஸ்டும் முட்டாளுங்களா, இப்போ உங்களை டிவைன் ப்ரொடக்ஷன் காணாம போயிடுச்சு, எல்லாரும் சேர்ந்து ஹோலி மேனேஜ் தாக்குங்க அப்படின்றாங்க. நிறைய அம்மங்கள் அங்க போக அந்த இடத்துக்கு அந்த ஆபீசர் வந்து அந்த அம்மா மொத்தமா வாங்கிக்கிறாரு. இப்போ நம்ம டீமன் லாட்கிறதுனால அந்த மொத்த டார்க்னஸுமே இவகிட்ட வந்துட்டு இருக்கு. குணாயும், அட என்ன கருமோ, அது என் சைடு வந்துட்டு இருக்கு, இந்த சைடு மோதிரமோ எதுக்காக தயங்கிட்டு இருக்க, உங்க கிரெனேட் இருக்குல்ல அதை தூக்கி அந்த சைடு போடு. அந்த ஒரு செகண்ட்ல
எல்லாருமே காணாம போயிடுவாங்க. கூனாயும் என்ன பேசிட்டு இருக்க, உனக்கு என்ன பைத்தியமா, இங்க இருக்க ஓலி மனுஷன் கொண்டனா என் முகத்தை வாண்டட் லிஸ்ட்ல வச்சிருவானுங்க, அப்புறம் என்னால எதுவுமே செய்ய முடியாது. அந்த மோதிரமோ வாண்டட் லிஸ்ட வந்தா என்ன, அந்த பொண்ணு இந்த கிங்டமுமே டீமோன்லாட அழிக்கணும் தான் கிளம்பிட்டு இருக்காங்க. அதனால இங்க இருக்க மொத்த கிங்டமையும் நம்ம அழிச்சிருவோம். இப்போ கூனாயில நகர முடியல, அட இந்த மோதிரம் என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு, என்னால நகர முடியல. இப்போ அந்த ஏடிஸ் அந்த டார்க்னஸ்மே இவங்க கிட்ட வந்துருச்சு. கூனாயை தன்னோட விண்டோ ஓபன் பண்ணிட்டு ஏதாச்சும் நான் செஞ்சே ஆகணும், எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒன்னு தேடிட்டு இருக்கான். இப்போ கேரக்டர் சேஞ்சுன்னு ஒரு பட்டன் இருக்கு, அவனும் இது இந்த கேரக்டரா எனக்கு இப்ப வழி இல்ல இதெல்லாம் சூஸ் பண்ணி அவன் சொல்லிட்டு அதை சூஸ் பண்றான். இப்போ ஒரு பெரிய வெளிச்சம் அந்த இடத்துல வந்துட்டு இருக்கு. அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கா இருக்கு. அது மட்டும் கிடையாது, அந்த வெளிச்சம் அங்க இருக்க டார்க்னஸ் ஓட விட்டுடுது. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு புது கேரக்டர் வந்திருக்கு. சரி நான் எங்க இருக்கேன், அங்க இருக்க சாட்னஸ் ஷோ, ஆமா நீ யாரு, அவனை சுத்தி மத்தி பாத்துட்டு என்னது பொண்ணுங்களையும் குழந்தைங்களை அடிச்சிட்டு இருக்கீங்க, நீங்களா மனுஷங்களா, அங்க இருக்க சாட்னஸ் ஷோ இவ கண்டிப்பா அந்த ஓல்டினோட அடியாளதா இருப்பான், யாருக்கு அவள அவனை போட்டு அடிங்க அப்படின்றான். அந்த சேட்னஸ் கும்பல அடிக்க வர இவனும் என்னது என்ன தக்க வரீங்களா, சரி நான் பாத்துக்கிறேன் கிரட் செட்டிங் அப்படின்றான். இப்போ அவன் கையில ஒரு லைட் பவர் வந்துட்டு இருக்கு, அதை வச்சுட்டு வந்தவங்களை துரத்தி அடிச்சுட்டான். அவனும் எல்லாம் வீக்கா இருக்கீங்க போலயே, ஒரு பஞ்சில ஓட்டிட்டீங்க, கிளர் கோயின் பாத்துட்டு அவன் யாரு, அது மட்டும் கிடையாது அந்த சூப்பரான ஒயிட் அவுட்ஃபிட் என்னது ரொம்ப சூப்பரா இருக்கு, அந்த பொட்டியை பிடிச்சிருக்காரு, நீ யாரு எங்க இருந்து வந்த, அவனும் பொண்ணுங்களை அரெஸ்ட் பண்றவங்க கிட்ட என்னோட பேரை சொல்லணும்னு அவசியம் கிடையாது, அதுவும் இல்லாம என் பேரை கேட்கறதுக்கு உங்களுக்கு தகுதியும் கிடையாது. இது கேட்டவனே கில்லர் குனிஷாக்கா இருக்கு, என்னது என்ன பொண்ணு நான் சொன்னா, ஆனா இந்த மாதிரி என்ன யாருமே கூப்பிட்டது கிடையாது, இது ஒரு மாதிரி நல்லா இருக்கு அப்படின்றா. அங்க இருக்கிறாரும் அவன் கண்டிப்பா ஒரு ஓடி நடந்தா இருப்பான், நீங்க பயப்படாதீங்க. இப்ப திரும்பி பார்த்தா அவன் அவர் வாயில விடுறான், அந்த போட்டியும் கீழே விழுது. கில்லர் குயினும் அவனால அந்த அளவுக்கு எப்படி ஃபாஸ்டா இருக்க முடியுது, அவன் கண்ண முடி தரக்கத்துக்குள்ள வந்துட்டா. லூனா அதை பாத்தியா கேட்டா, லூனா அங்க மட்டையா கிடக்குறா. இப்ப அவனும் ஒரு பெரிய பவுலிஷ் பண்றான், ஸ்கில் வருது, அந்த ஸ்கில்லோட பேரு கேட்போ. இப்போ நூத்து கணக்கான கை அவங்கள போட்டு அடிக்க ஆரம்பிக்குது. அங்க இருக்க சாட் நிஷா சரி பாக்க அவனும் சரி செகண்ட் ஸ்கில் அவளும் பிளீஸ் சார் என்ன காப்பாத்தினீங்க, ரொம்ப நன்றி, உங்க பேர் என்ன, இதை கேட்டு அவள ஆபீசர் செய்தி காமிக்கிறான். கில்லர் குயினோ உன் அப்பர் மக்கள் எழுத்து நினைச்சு சாக்கடிச்சிடுறேன். அவனும் அதெல்லாம் இதுல என்னோட பேரு ஜீரோ கிரிஷாமே. கில்லர் குயினோ ஜீரோவா, என்ன மறைச்சுங்க, என்னால் தானே இந்த மாதிரி சண்டை போட்டீங்க. ஜீரோவும் சிரிச்சு, அட எனக்குலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, அந்த மாதிரி கொசுங்களை அடிச்சாலா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவளு பாத்துட்டு இதனால தாங்க முடியல, எனக்கு நோஸ் டீட்டு வந்துடும் போல அப்படின்றா. ஜீரோவும் சரி நிறைய பேர் கடிபட்டிருக்கு போல, நீ பாத்துக்கோ நான் அங்கிருந்து கிளம்புற சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து கிளம்புறான். கில்லர் குயினோ நான் அவனை கண்டுபிடிச்சேன், எனக்கான வேம இந்த சைட் பார்த்தா அந்த சைட் நிஸ்ட ஒருத்த அந்த பொட்டியை தூங்கி வந்துட்டான். நல்லவேல அந்த டார்க்னஸ் கொஞ்சம் மாசம் எடுத்துட்டேன், என் கூட இப்ப சண்டை போட்டவன் டிராகன் கிங், அவ உடம்புக்குள்ள டிராகன் பிளட் ஓடிட்டு இருக்கு, அவங்க தீய சக்திகளை அழிக்கிறவங்க. ஆனா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கிரீச்சர்ஸ் எப்படி இங்க வந்தாங்க, ஒருவேளை கிங்டம் ஆஃப் ஹோலி லைட்ல இந்த மாதிரி சீக்ரெட்டான விஷயம் வந்துட்டு இருக்கா. இப்ப இந்த சைட் பார்த்தா திருப்பி கூனாய் டீமன் லார்டாவே மாறிட்டான். ஆகவும் டீமன் லார்ட் கூனாயும் அடைச்ச யாராச்சும் எனக்கு கொண்டுடுங்க, யாராச்சும் எனக்கு கொண்டுடுங்க, எனக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு, யாராலையும் நான் அழிக்க முடியாதான், ஏன் அப்படி பேசுனேன், இதுக்கு தான் அந்த கேரக்டர் எனக்கு பிடிக்காது. ஆக்கம் பார்த்துட்டு டீமன் லார்ட் மண்டல ஏதாவது சடி படிச்சா, டீமன் லார்டும் எனது அதெல்லாம் இல்ல, அதை விடு நீ அவனை பாத்தியா, ஆக்கவும் எதை பத்தி பேசுங்க. டீமன் லார்டும் அட உனக்கு தான் தெரியுமே, ஒருத்த வெள்ள கலர்ல ஜிகு ஜிகுனு இருந்தானே. ஆக்கவும் ஓ அந்த டிராகன் கிட்ட சொல்றீங்களா, நான் ஹோட்டல்ல இருந்தேன் அதனால நான் பாக்கல, ஆனா சிஸ்டர் லூனா என்கிட்ட சொன்னாங்க, அவன் கை வச்சு நேரத்துல குத்தினப்புறம் அந்த ஷாக் வேவ்ல ஒரு டிராகன் வந்துச்சான், அது மட்டும் கிடையாது அங்க வந்து கேட்டவங்கள அவன் பறக்க விட்டுட்டானே. கூனாயும் அடுக்கடவுல ஊர் ஃபுல்லா தெரிஞ்சிச்சா, அந்த டிராகன் கிங் சும்மாவே சீன் போடுவான், பொண்ணுங்க பாத்துட்டா ரொம்பவே சீன் போட்டுருப்பானே, எனக்கு அசிங்கமா போச்சே. ஹாக்கவும் நீங்க அவனை பத்தி கேக்குறீங்க, ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவரை கேக்குறப்ப. கூனாயும் அதெல்லாம் கிடையாது, அவன் எனக்கு சுத்தமா தெரியவே தெரியாது. கூனாயும் மனசுக்குள்ள இல்ல நான் அதை சொல்ல மாட்டேன், எல்லாருக்கிட்டயும் நான் தான் அவன் தான் அங்கிற விஷயத்த சொல்லவே மாட்டேன். ஜீரோ கிரிசாம எதுக்காக அந்த காமெடி பீஸ் நான் கிரியேட் பண்ணு எனக்கே தெரியல. இப்போ ரெண்டு அட்வென்ச்சர்ஸ் காட்டுறாங்க, ஒருத்தன் பேர் யூகி காசு, இன்னொருத்தி பேரு மீகான், ரெண்டு பேருமே ஏதாச்சும் கொஸ்டின் இருக்க சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. மீகானும் சீக்கிரமா சாப்பிட்டுவா, நம்மளா அட்வென்ச்சர்ஸ் நமக்கான வேலை செஞ்சாகணும்ல. மீகானும் அங்க இருக்க ஓனாங்களை நாங்க அழிக்க போல சொல்றப்ப அங்க இருக்க டிராப் யூகி காசும் அட இங்க பாரு என்னது இவனை பண்ணா புது பவுண்டியா கேக்குறப்ப, அங்க இருக்க ரிசப்ஷனிஸ்டும் அவர் தான் டீமன் லார்டா அப்படின்னு ஊருக்குள்ள சொல்லிட்டு இருக்கான். யூகிக்கா சேவம் அட இவன் ஒரு டீமன் லார்டா சூப்பர். இப்போ டீமன் லார்டும் ஆக்க உள்ளனா எங்க போயிட்டு இருக்காங்க,
டீமன்லாடோ சரி லுனா உன்னோட சோல்ஜர்ஸ் எங்க கேட்கறப்ப அவளும் நான் உங்களை வீட்டுக்கு அமைச்ச சொல்றா இதை கேட்டு டீமன்லாடோ இதுக்காக செஞ்சு கேட்கறப்ப அவளும் அதான் நீ இருக்கேப்பா எனக்கு என்ன பிரச்சனை கூனாயும் நான் இப்ப உன்னோட பாடி கார்டா மாறினேன் லூனாவும் வாய்மிடு உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஒரு பர்வட் என் பக்கத்துல இருக்கிறதுக்கு நீ சந்தோஷப்படணும் அப்படின்றா கூனாயும் யார பத்தி பர்வட்ன்ற நான் உன்கிட்ட என்ன செஞ்சேன் என்ன போய் பர்வட்னு சொல்ற அவளும் நீ பின்னாடி என்ன செஞ்சது அதான் எல்லாருக்குமே தெரியுமே அப்படியே சொல்லணும் ஆகும் இதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா அவளும் இந்த மாதிரி ஒரு பயணம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நல்லா ஆசைப்பட்டேன் இது நல்லா இருக்கு அப்படின்றா டீமன் லாடும் இதுங்க ரெண்டு வச்சுக்கிட்டு நான் என்ன பாடுபட போறனும் இத்தோட இந்த எபிசோட் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் until then bye bye